வெல்கம் டு அவர் சேனல். பாத்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் இல்ல, நேத்து ஒரு நாள் வீடியோ போடல. இங்க பாருங்க நிதில் குட்டி, நீங்க எல்லாம் பாத்து ரொம்ப நாள் ஆச்சுல நிதில் குட்டிய. இங்க பாரு அத்தை, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, நில்ல நில்ல, இங்க பாரு ஜி, இங்க பாரு. வெளிச்சத்துல எடுத்துட்டு போறங்க, கிளார் அடிக்குது, ஜன்னலோட கிளார் அடிக்குது. பேசுறது அந்த கோழிய கூப்பிட்டு பழக்கிட்டாங்களா, அதே பே பே பேன்னு பேசுறது. ஹாய் அத்தை சிலை, ஹாய் சிலை, ஹாய். மாடு பாக்குறாங்க, கன்சியூமா மாடு மீது. ஹாய் சிலை, ஹாய். இது வந்து ஒரு சின்ன பிளாக் பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் உங்ககிட்ட காட்டிடுறேன். புடிமா தம்பியா, புரட்டாசி முடிஞ்சதுனால அவங்க அப்பா இந்த கோழியை வந்து கதம் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாருங்க. ஆக்சுவலாக வாங்கிட்டு வந்தது நம்ம வீட்டில் இருந்த கோழி இல்லை, நம்ம வீட்டில் இருந்த கோழி எங்க அம்மா. நம்மக்கிட்ட இதே மாதிரி ஒரு கோழி இருக்கு. எங்க முருகன் இங்கே இருக்கு பாருங்க. இதுதான் நம்ம வீட்டில் இருந்த அந்த பத்து குஞ்சு பொறிச்சிச்சு இல்லைங்களா, அந்த கோழி. இது நம்ம கருப்பு கோழி, கருப்பு கோழியும் முட்டை வைக்குது. ஸோ இந்த கோழியில் என்ன ஸ்பெஷல், ஆனால் நாங்கள் வந்து இதை வந்து சாகடிக்கலைங்க, இது ஆக்சுவலாக முட்டை வைக்குது. ஸோ எங்களுக்கு சாகடிக்க மனசு வரல. பாருங்க நல்லா உத்து பாருங்க. இந்த கோழியில் வந்து அஞ்சு விரல் இருக்கும். எல்லா கோழிக்குமே பார்த்தீங்கன்னா மூணு விரல் இருக்கும், ஆனால் அந்த சிகப்பு கோழிக்கு மட்டும் பாருங்க வந்து பார்த்தாவே தெரியும். ஸோ அஞ்சு விரல் இருக்கு, அதனால தான் நாங்கள் இந்த கோழியை வந்து கதம் பண்ணலை. சரி, அஞ்சு விரல் இருக்கு இல்லைங்களா. இதோட குஞ்செல்லாம் எப்படி பொறிக்குது, அஞ்சு விரலோட பொறிக்குதா. இந்த கோழிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு விரல் தான் இருக்கும். இந்த கோழிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா மூணு விரல் இருக்கா, பின்னாடி ஒரு விரல் இருக்கும். ஆனால் இந்த அந்த கோழிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அஞ்சு விரல் இருக்குங்க, மனுஷங்க மாதிரியே இருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செடி, அது என்ன செடி, செம்பருத்தி செடி. ஸோ அது இது வந்து நம்ம அரளி செடி. அங்கே ஒன்று வச்சோம், அதுவுமே காஞ்சிருச்சு, இதுவுமே காஞ்சிருச்சுங்க. அரளி செடி வரவே இல்லை, ஆனால் நம்ம செம்பருத்தி செடி நல்லா வந்துருச்சுங்க. பாருங்கள் இலை விட்டுருச்சு. இது வைக்கும்போது அந்த விளாக் பார்த்தவங்க தெரியும் உங்களுக்கு. ஸோ இது கோழி கொத்துன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வலை போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வாழை மரம். ஸோ நிறைய மரம் வந்துச்சு இல்லையா, இப்போ நம்ம வெட்டிட்டோம். அதெல்லாம் ரெண்டு பெரிய பெரிய மரத்தை மட்டும் விட்டுட்டு மற்ற மரத்தெல்லாம் வெட்டி போட்டுட்டாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ரொம்ப சாஞ்சிட்டு வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் ரொம்ப கசகசன்னு இருந்துச்சு, ஏ சாமி ரொம்ப கசகசன்னு இருந்துச்சு. ஸோ அதனால் அறுத்தறுத்து விட்டுருக்காங்க. இப்போ இந்த மரம் வந்து போயிடுச்சுன்னா அந்த மரம் அதெல்லாம் வரும். அதாவது இந்த மரம் குளத்தள்ளி பழம் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு முக்கியமான விஷயம் காட்டணும். நம்ம கத்திரி செடி கொய்யா செடிக்கிட்ட வந்து பறிச்சுட்டு வந்தோம் இல்லைங்களா. ஆக்சுவலாக கொய்யா செடி வந்து கோழி அங்கே வச்சு வச்சு கொய்யா செடி இறந்து போச்சுங்க. அதனால் அந்த கத்திரி செடி மூதோ இங்கே ஒரு செடி இருக்குது, இங்கே ஒரு செடி இருக்குது. இந்த செடி நிழலுக்கே வரலை. ஸோ இது வந்து நல்லா பூ வச்சிருச்சு, காயும் வைக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க. காயை காணோம், இதோ இங்கே இருக்குது பாருங்கள். இதோ பூ வச்சு காய் வைக்கிது. இந்த ஒரு செடி மட்டும் நல்லா பெருசாகிடுச்சு. அடுத்து மிளகாய் செடி, மிளகாய் செடின்னு போட்டு வச்சிங்க இல்லைங்களா, அது எங்கன்னு கேட்கலாம். இதோ இவ்வளோ செடி வந்திருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாகவே மிளகாய் செடி தாங்க இங்கே பாருங்கள். ஆனால் இப்போவே இதை பறித்து வச்சிங்கன்னா காஞ்சிடும், அதனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும். அடுத்து நம்ம இங்கே வச்ச தக்காளி செடி பாருங்கள். சரியா தெரிய மாட்டேங்குதே. இதோ அங்கே ஒன்று, அங்கே ஒன்று இருக்குது. இதோ இங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இங்கே ஒன்று அங்கே 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 இருக்குது. இந்த அந்த சைடு வச்சதை காட்டுறேருங்க பாருங்கள். அவரைச்செடி நல்லா கொடி வந்து படறதுக்கு, அவங்க அப்பா பாருங்கள் எங்கே வரைக்கும் போயிருக்குன்னு படறதுக்கு பந்தல் மாதிரி காட்டுறேன் பந்தல் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இருங்க அந்த சைடு போய் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாப்பா நட்டு வச்சா இல்லைங்களா அந்த தக்காளி செடி. இதோ இங்கே இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று, அங்கே ஒன்று. ஸோ மழை வந்தனால கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த சைடு நட்டு வச்சா தான் கொஞ்சம் காஞ்சிருச்சு. இதோ நம்ம இது அவரைச்செடி விதை போட்டோம்ல, அது பார்த்தீங்களா எப்படி வச்சிருச்சு, நிறைய காய் வச்சிருச்சுங்க. அதோ அங்கெல்லாம் இருக்கு பாருங்க. இந்த அவர் செடி உங்களுக்கு தெரியும், நம்ம ஆடி பெரு அறுக்கலாம் வரையிறமா. ஆடி பெருக்கன்னைக்கு நம்ம விதை நடுதல் பண்ணோம் இல்லைங்களா, அந்த அவரைக்கா. ஸோ நல்லா வந்து உள்ள ஏறிடுச்சு. அப்புறம் நம்மளுடைய கொத்தவரங்காய் செடி இது இங்க இருக்கு பாருங்க. இதோ அங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு இருக்கு. பட் இது வந்து நிழல்னால வரமாட்டேங்குதுங்க. இந்த சுண்டக்காய் செடியோட நிழல், அப்புறம் இந்த அவரை செடியோட நிழல், அதெல்லாம் இருக்கிறதுனால சரியா வரல. இது பாத்தீங்கன்னா நம்ம பூசணிக்காய் செடினு நினைக்கிறேன். பூசணிக்காயா சுரக்காயா எல்லாமே கலந்துதான் போட்டு வச்சோம். ஸோ பூவெல்லாம் வச்சிருச்சு, வரும் பார்க்கலாம். இது பாருங்க, இதுல வந்து வெண்ணெய் சேர்த்து வச்சிருக்கேன் இல்லைங்களா. அது தம்பி கிருஷ்ண ஜெயந்திக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறமா மீ அதுக்கப்புறமா எடுத்து வச்சது. நான் என்ன பண்ணுவேன்னா பாலை காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். ஸோ வெளியில வைக்கிறத விட ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நிறைய வெண்ணெய் கிடைக்கும். நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. காலையில வாங்கின பாலை காய்ச்சி ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. ஈவினிங்ல எடுக்கும்போது ஆயோ உருட்டுற ஆடையோட எடுத்து இதுல வச்சிருங்க. அப்படிதான் இப்போ வந்து நான் நெய் காய்ச்சதுக்காக வச்சிருக்கேன். கொஞ்சம் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, கொஞ்சம் நேரம் ஊறுகட்டும், நம்ம அப்புறமா காய்ச்சலாம். இது பாத்தீங்கன்னா விம் லிக்விட், அந்த பாக்ஸ் தான் காலி ஆயிடுச்சு. விம்மு
சீக்கிரமா காலி ஆயிடுறோம் விம்லிக் வீட்டு, நம்மளுக்கு பார் தான் செட் ஆகும். என் ஃப்ரெண்டு வந்து சொன்னா, வாட்ஸ்அப்ல பண்ணியிருந்தா, இந்த விம்லிக் வீடு பாக்ஸ் வந்து டப்பா தானே தூக்கி போடாத, இதுல வந்து நீங்க ஆயில் ஹேர் ஆயில் வந்து போட்டு வச்சுட்டா அதே போல விம்லிக் வீடு யூஸ் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம், நிறைய நம்ம வேஸ்ட் ஆகும் இல்லையா நம்ம கையில எடுத்து போடுறது அப்படின்னு சொல்லி சொன்னா. சோ இது நல்ல ஐடியா தான். நான் வந்து இது பாத்தீங்கன்னா எங்க ஊர்லயே வந்து தேங்காய் மரத்துல தேங்காய் காய வச்சு அவங்களே ஆட்டினது. சோ ஒரு லிட்டர் 200 ரூபாய்னு சொல்லி வாங்கினேன் அந்த தேங்காய் எண்ணெய். அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா விளக்கெண்ணெய் இருக்கு. சோ நான் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் மிக்ஸ் பண்ணி தான் போடுவேன், பிளஸ் வேம்பார் பட்டை போடுவேன். ஆக்சுவலா நான் வந்து அப்ப வாங்கின வேம்பார் பட்டை வந்து வெள்ளையா மாறிடுச்சுங்க. வெள்ளையா வந்ததுக்கு அப்புறம் புதுசா போடுவோம் இல்லைங்களா. சோ புதுசா போடுறதுக்கு நான் வச்சிருந்தேன், வாங்கிட்டு வந்தது வந்து அப்ப கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு எக்ஸ்ட்ரா வச்சிருந்தேன். அதை வந்து என்னோட தெரிஞ்சவங்க வந்து பெங்களூர்ல இருந்து வந்திருந்தாங்க, அவங்களுக்கு பெங்களூர்ல எங்க போய் வாங்குறதுன்னு தெரியல. சோ அதனால அவங்க எனக்கு கொடு, நான் நீ இங்க தானே இருக்க வாங்கிக்கோ, நான் எங்க போய் வாங்குறது எனக்கு தெரியாதுனாங்க, அதனால அவங்களுக்கு கொடுத்துட்டேன். சோ வேம்பார் பட்டை இல்ல காலி ஆயிடுச்சு, நான் வாங்கிட்டு வரணும். நிறைய பேர் வந்து வேம்பார் பட்டை ஆயில் வந்து எனக்கு முடி ஹேர் லாஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. சோ எங்களுக்கு அந்த மாதிரி ஆகல, உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னா அதை யூஸ் பண்ணாதீங்க. பட் ஆக சான்ஸே இல்ல, ஏன்னா அது வந்து 100% இயற்கை தான், கெமிக்கல்னா மட்டும்தான் நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும். இப்ப நான் இதுல வந்து தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் யூஸ் ஊத்தி வச்சுக்கலாம் இருக்கேன். அதுக்குதான் அவங்களுக்கு வந்து டிப்ஸ் சொல்றாங்க, அது கேட்டுக்கோங்க. விம் லிக்விட் வந்து காலி ஆயிடுச்சுன்னா அந்த டப்பாவை தூக்கி போட்டுறாதீங்க. தேங்காய் எண்ணெயும் விளக்கெண்ணையும் சேர்த்து போடும் போது அந்த விளக்கெண்ணெய் மட்டும் நம்ம தேய்க்கும் போது பிசி பிசின்னு இருக்கும். சோ தேங்காய் எண்ணெய் ஜாஸ்தியா விளக்கெண்ணெய் கம்மியா எடுத்துக்கோங்க. நல்லா வந்து ஹேரோட க்ரோத் இருக்குங்க, உங்களுக்கு ஹேர் ஃபால் எல்லாம் கண்ட்ரோல் ஆகும். ஆனா ஏன் வந்து ஹேர் ஃபால் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தெரியல. மேபி உங்களுக்கு தம்பி பர்மா, மேபி உங்களுக்கு வேற ப்ராப்ளம் ஹெல்த் ரீதியா இருந்தா கூட மோல் அடிக்கிறா, மோல் அந்த மாதிரி சரியாதான் அந்த விட்டமின் குறைபாடு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கூட, அனிமியா நாங்கள் ரத்த சோகம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஹேர் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ இப்ப நான் இதை வந்து கையில ஊத்திப்பேன். வா, சூப்பர் ஐடியாங்க இது, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஆமா தலையில் தேய்ச்சி விடுறேன். இப்ப நான் நெய் பண்ண போறேன். நெய் எப்படி பண்றது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், சோ நான் சொல்லித்தர வேண்டியது இல்ல. பத்தரா வாங்கி கூட நீங்க பண்ணலாம் இந்த மாதிரி இல்லைன்னா. சோ அந்த மாதிரி ஒரு 1/2 kg பட்டருக்கு எவ்வளவு நெய் வரும் அப்படிங்கிற மாதிரி யாராவது செஞ்சிருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ 1/2 kg பட்டருக்கு இவ்வளவு நெய் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாம அந்த மாதிரி பட்டரா வாங்கி கூட பண்ணிக்கலாம். ஏன்னா நெய்யை வாங்கும்போது நிறைய கலப்படம் அந்த மாதிரி சொல்றாங்க. பட் நம்ம பட்டரா வாங்கி பண்ணும்போது கலப்படம் வராதுன்னு நினைக்கிறேன், எனக்கு அதை பத்தி தெரியல. நான் பட்டர் வாங்கி பண்ணதில்ல, இந்த மாதிரி வீட்டுலதான் பண்றேன். சோ இது கொஞ்சம் சீக்கிரமே காலி ஆயிடுது இல்லையா, மறுபடியும் பண்றதுக்குள்ள காலி ஆயிடுது. அதுக்குதான் அந்த மாதிரி நான் கேக்குறேன். இது நம்ம உருக்கலாம். வந்து பாத்தீங்கன்னா 5 மணி ஆயிடுச்சு, எனக்கு வந்து ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. டீ டைம் தான் வந்து, இந்த சத்துமாவு கஞ்சி தான் செஞ்சு குடிக்கலாம் இருக்கேன். நான் சத்துமாவு எப்படி செய்யறதுன்னு சொல்லி நிறைய கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோல தம்பிக்கு சத்துமாவு பண்ற வீடியோ மதுசங்கர்ல போட்டிருப்பா நினைக்கிறேன் அந்த வீடியோ, இல்ல மலைசங்கர்ல போட்டீங்க ஞாபகம் இருக்கு. நீங்க பாருங்க, நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதவங்க பாருங்க. இப்ப வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்லலாம்னு இருக்கேங்க. ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்காதீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி அது. நான் அது படிச்சுட்டு இருக்கும் போது உங்க ஞாபகம் வந்துச்சு, கண்டிப்பா இதை நம்ம சிஸ்டருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் ஒரு வீடியோல சொல்லிருப்பேன் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் யார்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, அதை நான் உங்களுக்கு சொல்றேன் கூடிய சீக்கிரமே சொல்றேன். அந்த ஸ்டோரி கேட்டு நீங்க கண்டிப்பா சிரிப்பீங்க. ஆக்சுவலி இது வந்து சிரிப்பு ஸ்டோரி தான், ஆனா இதுல வந்து ஒரு நல்ல உள்ள அர்த்தம் இருக்கு, அதையுமே உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் இருந்தான், நம்மள மாதிரி மனுஷன், அவங்களுடைய மனைவி குழந்தை பையன் பொழுது 3 பேரும் நல்லா சந்தோஷமா இருந்துட்டு வந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த மனைவி திடீர்னு வந்து பாம்பு கடிச்சு இறந்துடுறாங்க. அவனால வந்து அந்த துக்கத்தை தாங்க முடியல, ஏன்னா மனைவி மேல அவ்வளவு ஒரு உயிரா இருந்தா. சோ அழுதுட்டே இருக்கிறான், யார் என்ன சமாதானம் பண்ணாலும் அழுதுட்டே இருக்கான். அந்த மனைவி வந்து தூக்கிட்டு போவாங்க இல்லைங்களா இடுகாட்டுக்கு. சோ அப்ப வரைக்கும் அங்க போய் கூட அந்த ஈமச்சடங்கெல்லாம் செய்யற இடத்துலயும் அழுதுட்டே இருக்கான். அவனுடைய அழுகையை வந்து யாராலுமே கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சோ அவங்களுக்கு சொல்லி சொல்லி சொல்லி, சரி அவனே இப்ப நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கோம்னா எல்லாரும் வந்து நான் பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. என்னதான் அவங்க அட்வைஸ் பண்ணாலும் அதெல்லாம் நம்ம கேட்டாலும் நமக்கு நாமளே சமாதானம் ஆனா மட்டும்தான் நம்ம சமாதானம் ஆகும். அது ஒரு 2-3 நாள் ஆகும் ஒரு பிரச்சனை சமாதானம் ஆகிறதுக்கு. சோ அந்த மாதிரிதான் அவனுமே எல்லாம் சொல்லிட்டாங்க, அவனுக்கு அவனே சமாதானம் மட்டும்தான், நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அழுது அழுதுட்டு வீட்டுக்கு வந்துருவான், விட்டுருங்கட்டு அங்கே சுடுகாட்டிலே விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டும் ஆகுது, அழுதுட்டே இருக்கான், ரொம்ப கத்தி கத்தி அழுறான். சோ அந்த நைட்டு பாத்தீங்கன்னா அந்த மரத்துல ஒரு அம்மா பேயும் ஒரு குட்டி பேய் பாப்பா அம்மாவோட குழந்தை பேயும் இருக்கு. அந்த குழந்தை பேய் வந்து அம்மா பேய் கிட்ட சொல்லுது, அம்மா அம்மா இவன் ரொம்ப கத்துறான்,
எனக்கு வந்து தூங்கவே முடியல டிஸ்டர்பா இருக்கு அப்படின்னு சொல்லி குட்டி பேய் சொல்லுது. அதுக்கு அம்மா பேய் வந்து பாவம் அவன் ரொம்ப துன்பத்துல இருக்கான் துக்கத்துல இருக்கான் வீடு அழுதுட்டு போட்டோம் அவன் நாளைக்கு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி அம்மா பேய் சொல்லுது. அதுக்கு வந்து குட்டி பேய் இல்ல இல்ல நீ போய் பயமுறுத்துமா அவனை வீட்டுக்கு போக சொல்லுமா பயமுறுத்தீங்கன்னா போயிடுவான் அப்படின்னு அவன் போமாட்டாமா அப்படின்னு பேய் சொல்லுது. என்ன பயமுறுத்தினாலும் இப்ப துக்கத்துல இருக்கவன் போமாட்டாமா அப்படின்னு அம்மா பேய் சொல்லுது. அதுக்கு குட்டி பேய் கேட்கல நானே போய் பயமுறுத்துறேன்னு பயங்கரமா அதோட ஃபுல் பவரையுமே அப்படியே மரத்தாட்டுறது காத்து வீசுறது சவுண்ட் விடுறது பேய் தான் நம்ம டிவில எல்லாம் பாத்துருப்போம் பேய் வர்ற அறிகுறி எப்படி இருக்கும் மல்லிப்பு வாசனை வரும் ஜல ஜல சவுண்ட் வரும் நம்ம ரஜினி சார் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணி பாத்துருச்சு. ஆனா அவன் கொஞ்சம் கூட மசியல அவன் துக்கத்துல இருக்கவன் துக்கத்துல அந்த அழுதுட்டே தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போயிட்டு எல்லாரும் வந்து உனக்கு குழந்தை இருக்கு நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. சோ குழந்தைய காரணம் கட்டி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறான் ரொம்ப சந்தோஷமா வாழ்றான் முதல் மனைவி எல்லாம் மறந்துட்டு வாழ்றான். அப்படி வாழும்போது இன்னொரு நாள் அதே சுடுகாட்டு வழியா ஒரு நைட் டைம்ல போறான் ஏதோ ஒரு வேலையா போறான். அப்ப அந்த குட்டி பேய் வந்து அம்மா பேய் கிட்ட சொல்லுது அம்மா நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுலயே இவன் ரொம்ப தைரியசாலிமா நம்ம எவ்வளவு பயமுறுத்தி கூட பயப்படல அப்படின்னு குட்டி பேய் சொல்லுது. அதுக்கு அம்மா பேய் இருந்துட்டு இல்ல நீ இப்ப போய் பயமுறுத்துக்காரு அவன் கண்டிப்பா பயப்படுவான் அப்படின்னு அந்த குட்டி பேய் போய் ஒண்ணுமே இல்ல சும்மா லைட்டா தான் அதோட வேலையை காட்டிருக்கு உடனே அததான் சாப்பிட்டுன்னு பயந்துட்டு ஒரே ஓட்டம் பிடிச்சிட்டான். அப்பதான் குட்டி பேய் போய் அம்மா கிட்ட போய் சொல்லுது அம்மா நான் அன்னைக்கு என்னோட முழு சக்தியுமே பயன்படுத்தி ஆக்ரோஷமா நான் செயல்பட்ட போது கூட அவன் பயப்படல இப்ப ஒண்ணுமே இல்ல நான் சும்மா தான் போய் நின்னா இதை பார்த்து பயந்து போயிட்டாமா அப்படின்னு சொல்லி சொல்லுது சொன்னிச்சு குட்டி பேய் அம்மா கிட்ட. அதுக்கு அந்த அம்மா பேய் என்ன சொல்லிருக்கோம் எதனால அவன் வந்து அன்னைக்கு ஓடல இன்னைக்கு ஓடிட்டான் யோசிங்க பாக்கலாம் நானும் அப்படித்தானே யோசிச்சேன் இனியமா இருக்கும் அம்மா பேய் என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னு யோசிச்சேன். சோ அதுக்கு இப்ப ஆன்சர் சொல்லிடுறேன். அம்மா பேய் என்ன சொல்லுச்சுன்னா நம்ம துக்கத்துல அளவுக்கு அதிகமான துக்கத்துல இருக்கும் போது மத்த பிரச்சனைகள்லாம் வரும்போது நமக்கு அது பெரிய பிரச்சனையாவே தெரியாது. ஆமா இங்க ஆல்ரெடி பிரச்சனையா இருக்கு அந்த பிரச்சனை வராமல் தெரியாது ஒரு பெரிய பிரச்சனையாவே தெரியாதாம். அதே நம்ம சந்தோஷமா இருக்கும் போது சின்ன பிரச்சனை வந்தா கூட நம்ம ரொம்ப பயப்படுவோம் ஐயோ இவ்வளவு பெரிய பிரச்சனை எனக்கு வந்துருச்சே ஐயோ அப்படின்னு சொல்லி. சோ அதே போலதான் அவனுக்கு அவன் அளவுக்கு அதிகமான துக்கத்துல இருக்கும் போது பெரிய பிரச்சனை வந்தப்ப கூட அவனுக்கு அது பிரச்சனையாவே தெரியல போடா இது நானே பிரச்சனையிலதான் இருக்கேன் இது ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி அவன் பண்ணிட்டான். சோ அவன் இப்ப ரெண்டாவது மனைவியோட சந்தோஷமா இருக்கான் இல்லைங்களா. இப்ப சந்தோஷமா இருக்கிற டைம்ல ஒரு பிரச்சனை அதாவது அந்த பேய்ங்கிறது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க ஒரு பிரச்சனை அவனுக்கு வரும்போது அது வந்து அவனுக்கு பெரிய பிரச்சனையா தெரியுது. சோ பயந்துட்டு ஓடுறான் இதுதாங்க இதுதாங்க வாழ்க்கையிலயும் நான் இது நினைச்சு நினைச்சு கண்டிப்பா சிரிச்சேங்க நானும் இது மாதிரி நிறைய நானே ஃபேஸ் பண்ணிருக்கேன் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களோ இல்லைன்னு தெரியல. சோ வந்து இப்போ ஒரு பிரச்சனை நம்ம கிட்ட இருக்கும் இருக்குதுன்னா அப்ப ஒண்ணு இன்னொரு பிரச்சனை வரும்போது இந்த பிரச்சனையை மறந்துடுவோம் அது ஒண்ணு இல்ல இது பெரிய பிரச்சனையா இருக்குன்னா இன்னொரு பிரச்சனை வரும்போது போடா இங்கேயே பெரிய பிரச்சனையா தான் இருக்குது இது ஒரு பிரச்சனையா இந்த பிரச்சனையே சமாளிக்கிறோம் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு டைம் நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். அதே சந்தோஷமா இருக்கும்போது ஏதாவது சின்ன பிரச்சனையா தான் இருக்கும் அது ஒரு நம்ம சந்தோஷமாவே கடவுள் இருக்க கூடாது எப்ப பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது இல்லன்னா சந்தோஷமா இருக்கும்போது ஐயோ இதுனா பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சின்ன பிரச்சனை கூட பயப்படுவோம் நாம. சோ அதை நினைச்சுதான் நான் சிரிச்சேன் கமல் இப்படிதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா இதை மாத்திக்கலாம். நாம எந்த பிரச்சனை அதாவது சந்தோஷத்துலயும் ஒரே மாதிரி துக்கத்திலயும் ஒரே மாதிரி இருந்துட்டா நமக்கு எல்லாமே ஒரே மாதிரி முடிஞ்சிடும் இல்லையா அப்படிதான் நான் நினைக்கிறேன் அப்படிதான் நான் யோசிக்கிறேன் உங்களுக்கும் அது புரியும் நினைக்கிறேன் நான் சொல்றது சொல்ல வர்றது ஏதோ புரியுற மாதிரி சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. சோ நம்ம வெண்ணெய் வந்து உருகிட்டே இருக்கு உருகட்டும் சிம்ல வைக்கிறதுனால கொஞ்சம் லேட்டா தான் உருகுது. A few minutes later. Hi friends. Hi. கொஞ்சம் மெதுவா தான் பேசுறோம் ஏன்னா ஒரு சின்ன வேலையா நெய்ய காய்ச்சி வச்சுட்டு நான் போய் வந்தேங்க. வந்து பார்த்தா நெய்ய காய்ச்சி பாக்ஸ்ல ஊத்தி வச்சிட்டு டப்பால வந்து பார்த்தா அங்க பாருங்க இவ்வளவுதான் இருக்குது நெய். எவ்வளவு நெய் வந்துச்சுன்னா இவ்வளவு நெய் வந்துச்சுங்க ஒரு அரை டப்பா அரை டப்பாவோட கொஞ்சம் கம்மியாவே வந்துச்சு. என்ன பண்ணீங்க நெய்ய எங்கேயும் போலாங்க வெளியதாங்க உட்காந்து பேசிட்டு இருந்தோம் அவங்க அப்பாவும் நானும். அப்ப பாத்தீங்கன்னா மேடம் ஸ்பூன்ல எடுத்து 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 சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நெய்னா அவ்வளவு பிடிக்கும் போல இருக்கு கடையில வாங்குறது சாப்பிடல இதனால டேஸ்டா இருக்கும் போல கருவேப்பிலை ஒரு கொஞ்சம் போட்டு கடைசி இறக்குனேன். அது கரண்ட் போயிடுச்சுங்க சோ இருட்டா இருந்துச்சு ரொம்ப மழை வர மாதிரி இருந்தனால வீடியோ எடுக்க முடியல என்னால பாருங்க ஜிம்னாஸ்டிக்ஸ் எல்லாம் நடக்குதுங்க. சோ அவங்க அப்பாவும் நானும் வெளியே உட்காந்து பேசிட்டு இருந்தோம் அந்த கேப்ல ஸ்பூனை போய் பாலை குடிக்கிற மாதிரி ஸ்பூன்ல எடுத்து 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 சாப்பிட்டுக்கிறாங்க. அது வந்து தண்ணியா தான் இருக்கும் கெட்டியா மாற ரெண்டு மூணு நாள் ஆகும் கடைசியில அவ்வளோ டேஸ்டா இருந்திருக்குதுங்க. விட்டா இதையும் சாப்பிட்டுருவாங்க பாருங்க தம்பிக்கு வேணும் சாப்பாட்டுல போட்டு கொடுக்கலாம் நம்ம வீட்டுல செஞ்சது கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா.
சாப்பிடக்கூடாது சரியா? சரி விடுங்க, என்ன பண்றது, நான் காட்டலான்னு வச்சிருந்தேன். சரி எவ்வளவு நெய் ஆச்சுன்னு சொல்லிட்டு முட்டை காட்டலான்னு தான் வச்சிருந்தேன். இவ்வளோ அவங்க டேடி வந்துட்டாங்க, அவங்களும் வெளியே உட்காந்துருக்காங்க. ஸோ நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், இருட்டாயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் நம்ம இன்ஸ்டாவே ஃபாலோ பண்ணுங்க. பாய், தேங்க்யூ. அப்பதான் நாங்கள் நாளைக்கு போற வீடியோ என்னன்னு பேசலாம்.